தெனாலிராமன் கதைகள். கடந்த அத்தியாயங்களில் தெனாலிராமன் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் தெனாலிராமன் அவருக்கு கொடுத்த பரிசை அங்கே இருந்த படை வீரர்கள் ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுக்குறாரு. அது என்ன பரிசு, அதனால் வந்த சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கதையில் பார்ப்போம். அந்த சமயம் விஜயநகர பேரரசு வந்து ஒரு பெரிய விழா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தார். அது என்னென்னா, பக்கத்து ஊர்களிலிருந்து பல நடனமாடும் பல பேரை வந்து அந்த விழாவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த விழாவில் பல நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு. அதாவது நடன நிகழ்ச்சி, அப்புறம் நாடக நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பல நிகழ்ச்சிகள் வந்து கிருஷ்ணதேவராயர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். இப்போ என்னென்னா, கிருஷ்ணதேவராயருக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னென்னா, இப்படி நிகழ்ச்சி நிறைய ஏற்பாடு பண்ணிட்டோம், ஆனால் இந்த நிகழ்ச்சியில் தெனாலிராமன் உள்ளே வந்தார்னா ஏதாவது குழப்பி விட்டுருவார். அதனால் தெனாலிராமனை இந்த நிகழ்ச்சியிலிருந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அந்த முடிவை ஒரு அரசாணை மாதிரி வெளியிட்டு அங்கே இருக்கிற காவலாளிகளுக்கு உத்தரவு போடுறாரு. அது என்னென்னா, இங்கே நடக்கிற நிகழ்ச்சியை பற்றி தெனாலிராமனுக்கு தெரியவே கூடாது. அப்படி ஒருவேளை அந்த நிகழ்ச்சி நடக்கிறது தெரிஞ்சு தெனாலிராமனுங்க வந்தால் தெனாலிராமனை உள்ளே விடவே கூடாது, அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு. அதன்படி எல்லா காவலர்களுமே அங்கே பாதுகாப்பு நின்றுக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியுமே ஆரம்பிக்குது. இப்போ என்னென்னா, தெனாலிராமன் எப்பவும் போல் அரண்மனைக்குள்ளே நுழையிறதுக்கு வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு காவலர்கள் வந்து அவரை தடுக்கிறாங்க. தடுத்துட்டு, ஐயா இன்றைக்கி வந்து நீங்கள் உள்ளே போகக்கூடாது, எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தெனாலிராமன் கேட்குறாரு, என்ன காரணம், எதனால் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த படை வீரர்கள் சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு வந்து தெரிவிக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் தெரிஞ்சு உள்ளே வர முயற்சி பண்ணிங்கன்னா உங்களை உள்ளே வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் போயிடுங்க, போயிட்டு நாளைக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தெனாலிராமனுக்கு எப்படியாவது உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. உடனே இந்த படை வீரர்கள்கிட்ட எதுதோ பேசுகிறாரு, என்னை எப்படியாவது உள்ளே விடுங்க, இப்போ வந்து எனக்கு நிகழ்ச்சி தெரியக்கூடாதுன்னு தான் சொன்னார், ஆனால் நான் உள்ளே வரக்கூடாதுன்னா சொல்லலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் என்ன சொல்லாலுமே அந்த படை வீரர்கள் இவரை வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. சரி, கடைசி கட்டமாக இங்கே பாருங்கப்பா, மன்னர் வந்து இப்போ நான் போயிட்டு ஒரு சில செயல்கள் செய்வேன், அதனால் மன்னர் வந்து ரொம்ப மகிழ்ந்து எனக்கு வந்து பரிசு கொடுப்பார், அந்த பரிசை நான் அப்படியே பிரித்து உங்கள் ரெண்டு பேரும் கொடுத்துட்றேன், அதனால் தயவு செஞ்சு நான் உள்ளே விடுங்க. அவர் எவ்வளோ பரிசு கொடுத்தாலும் சரி, 1000 பொற்காசுகள் கொடுத்தா கூட அது உங்கள் ரெண்டு பேருக்குமே 500 பொற்காசுகளாக பிரித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை சொன்ன உடனே அந்த ரெண்டு படை வீரர்களுக்குமே ஒரு விதமான ஆசை வந்துடுது. சரி, எப்படியுமே தெனாலிராமன் வந்து பரிசு வாங்குவார், அது எப்பயும் நடக்கிறது தானே, அப்படி பரிசு வாங்கினாருன்னா அந்த பரிசை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு தெனாலிராமனை உள்ளே அனுப்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. கிருஷ்ணதேவராயருமே அவருடைய அரியணையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போது தெனாலிராமன் அங்கிருந்து நடந்து வராரு. அதை பார்த்த உடனே கிருஷ்ணதேவராயருக்கு, ஐயோ மறுபடியும் வந்துட்டாரியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பயம் ஏற்படுது. ஆனால் என்னென்னா, அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் வந்து அவ்வளோ ஒன்றும் சுவாரஸ்யமாக இல்லை. அந்த நடன நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை நாடக நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அவ்வளோ சுவாரஸ்யமாலாம் இல்லை. எப்போ அந்த நிகழ்ச்சி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணதேவராயர் காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நாடகத்தில் ஒரு மனிதர் வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ண வேஷம் போட்டுட்டு அங்கே இருக்கிற அந்த அங்கே பெண்கள்லாம் குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல அந்த துணிகள்லாம் களவாடுற மாதிரி ஒரு சீன் செட் பண்ணியிருந்தாங்க. அதுபடி அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ இதை தெனாலிராமன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் வேக வேகமாக போயிட்டு அந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தாருல, அவரை போய் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் வந்து வழி தாங்க முடியுமா கத்துறாரு. உடனே அந்த டைமில் அந்த திரையெல்லாம் மூடப்படுது. அதோடு அந்த நிகழ்ச்சிகள்லாம் முடிச்சிடுறாங்க. இப்போ நிகழ்ச்சிக்கு வந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மன்னர் வந்து தெனாலிராமனை கூப்பிட்டு கேட்குறாரு, தெனாலிராமா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ராமன் சொல்கிறாரு, மன்னா அவங்க வந்து கதையை தப்பு தப்பாக சொல்கிறாங்க, அவங்க நடித்த விதம் எனக்கு பிடிக்கலை, அதனால தான் நான் அவங்கள போய் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ மன்னர் வந்து, இங்கே பாருமா, எனக்குமே அவங்க நடித்த விதமே பிடிக்கலை, நல்ல வேலையாக நீயே வந்து முன் வந்து இந்த வேலையை பண்ணிட்ட, நான் வந்து எப்படி இந்த நிகழ்ச்சிகளாம் நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலையாக நீயே வந்து இந்த நிகழ்ச்சிகளாம் முடித்து வச்சுட்ட, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு
அவருக்கு பரிசளிக்கிற விதமாக உனக்கு 20 பொற்காசுகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தெனாலிராமன் வந்து, அண்ணா என்ன தான் இருந்தாலும் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, எல்லாருமே கூடியிருக்கிற அந்த சபையில் நான் பாட்டு நான் போயிட்டு அந்த நடிகரை அடித்தது ரொம்ப பெரிய தப்பு, அதனால் நீங்கள் வந்து எனக்கு பொற்காசுகள்லாம் தர வேண்டாம், எனக்கு ஒரு 20 சவுக்கடிகள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது மன்னருக்கு ஒன்றும் புரியலை, ஏன் ராமா அப்படி சொல்கிற, ஏன்னா நீ பண்ணது நல்ல விஷயம், அதனால தான் வந்து உனக்கு பொற்காசுகள் கொடுக்குறேன், ஆனால் நீ வந்து உனக்கு சவுக்கடிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறிய, என்ன சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு தெனாலிராமன் சொல்கிறாரு, அண்ணா இங்கே பாருங்கள், நான் உள்ளே வரும்போது ரெண்டு படை வீரர்கள் வந்து என்னை தடுத்தாங்க, தடுத்தவங்க வந்து என்ன நான் என்ன சொன்னாலே என்னை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க, கடைசியாக அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னேன், அதாவது எனக்கு கொடுக்குற பரிசில் ஒரு பாதியை வந்து ஒரு வீரருக்கும் இன்னொரு பாதியை இன்னொரு வீரருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்கேன், அதன்படி அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் அந்த ரெண்டு படை வீரர்களுமே என்னை உள்ளே விட்டாங்க, அவங்க உங்களுடைய அரசாணையவே மீறிட்டாங்க, நீங்கள் சொன்ன எந்த விஷயங்களுமே அவங்க கடைபிடிக்கல, அதனால் எனக்கு நீங்கள் இந்த 20 சவுக்கடிகளை வந்து பரிசாக கொடுங்க, அந்த 20 சவுக்கடிகளை பிரித்து 10 அந்த படை வீரர்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொல்கிறாரு. உடனே மன்னருக்கு கோபம் வந்துடுது, யார் அந்த படை வீரர்கள்னு கூப்பிட்டு 20 சவுக்கடிகள் இல்லை ஆளுக்கு 50 சவுக்கடிகளை பரிசாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுறாரு. இப்போ இதன் மூலமாக மற்ற படை வீரர்களுமே அதிலிருந்து ரொம்ப நேர்மையாக மாறிட்டாங்க, யார் என்ன ஆசை வார்த்தைகள் காட்டினாலுமே அந்த ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காமல் நேர்மையாக அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இதோடு நம்ம இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கலாங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.